நம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலுமை பூமிசை இந்நம்பாளிக்கும் ஆறு கண்டு இன்புற இந்நம்பாளிக்குமோ இப்பிறவியே. சிவாதிரி சிற்றம்பலம் இன்றைய மதியம் புதன்கிழமையுடைய சப்தமி திதியின் பிரசாதம். வெண்டைக்காய் பொரியல் நல்லா பண்ணியிருக்கேனான்னு பாருங்கள். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு குழம்பு பொடி, கடுகந்தம் பருப்பு போட்டு நல்லா தாளித்து அதிலே வேக வச்சு பிரட்டியிருக்கேன். ஓகேவா? மல்லிப்பொடி கொஞ்சம் வெயில் காலத்துக்கு உரப்பாக இருக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கேன். சாதம் ரெடியாயிருக்கு. ஸோ கஞ்சி வடிஞ்சிட்ருக்கு. அண்ட் தென் இந்த உருளைக்கிழங்கு சீக்கிரத்தில் வந்து சிப்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கை. ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கடையிலெல்லாம் சிப்ஸ் முறுமுறுன்னு போடுறாங்க. அது யாருக்காவது தெரிஞ்சால் தயவுசெய்து கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா கடையில் இருக்கிற மாதிரி வீட்டில் டேஸ்ட் வேணும்னு கேட்குறாங்க எல்லா இல்லத்து ராஜாக்களும் இல்லத்து ராணிகிட்ட. பட் ஆனால் அந்தளவுக்கு ருசி வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சில பேர் வந்து அஜினோமோட்டோ போடணும், அதுக்கப்புறம் சோடா உப்பு போடணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும்னு சொல்கிறாங்க. அப்படியா? அப்படின்னா என்ன? அது எங்கே கிடைக்கும்? ஆனால் அது உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்லி நான் காந்தி மியூசியத்தில் ஆல்ரெடி ஃபுட் ப்ராசஸிங் கோர்ஸுக்கு போயிருந்தேன். பட் ஆனால் அது வந்து 1 வீக் தான் போயிருந்தேன். ஸோ அதில் வந்து சர்டிஃபைட் கோர்ஸில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நோ ஆயில் நோ பாயில் சிஸ்டம் தான். ஆனால் நான் வந்து அந்த மாதிரி இருக்கலாம்னு ட்ரை பண்ணாலுமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது பார்த்தீங்களா. ஸோ அதனாலையாவது அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் முறுமுறுன்னு வந்தது மாதிரி தெரியல. கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து என்ன டவுட்னா, கடைகளில் வந்து எல்லாருமே இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னா ஏன்னா ஆம்பளைங்கள தானே சமைக்கிறாங்க. சொல்லுங்கள், எந்த பொண்ணாவது எந்த ஹோட்டல்லையாவது சமைக்குதா? அதுக்கு வேறே என்னது நலபாகம் தான் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குப்பா. என்ன தான் பொம்பளை பிள்ளைங்க வந்து வீட்டில் வந்து ஆரோக்கியமாக சமைச்சாலும் எந்த அளவுக்கு தான் டெலிஷியஸாக ஒரு ஹெல்த்தியாக சமைச்சாலும் இந்த ராஜாக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம வீட்டு ராஜாக்கள் வந்து ஹோட்டலில் நாடி போகிறதுக்கு என்ன காரணம்னா அந்த கலரு, அந்த நறுமணம், ஃப்ளேவர். ஸோ ஸ்பைசி, கிறிஸ்பி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கிச்சன் கில்லாடிகளாக இருக்கிற நம்மளுடைய சைவ சமய அன்பர்கள் கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா அது ராணிகளாக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலுமே நம்ம குரூப்பில் இருக்கிற மக்களுக்கு பயன்படும் பொருட்டு அது எந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக செய்யணும், அதுக்கு நம்ம வீட்டில் ஆரோக்கியமாக வேறு என்ன ஆட் பண்ணலாம் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, நன்றி. அன்புடன் கிருபா. ஓம் நம சிவாயா. நான் அடுத்தது வந்து கொஞ்சம் கடலைமா கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுலேயும் கொஞ்சம் பஜ்ஜி மாதிரி போடலான்னு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். உப்பு கரைச்சி வச்சுருக்கேன், கடலை மாவு போட்டிருக்கேன், அதில் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன், ஓமம், பெருங்காயம். ஏன்னா உருளைக்கிழங்கு வாய்வு கொள்ளக்கூடாதுன்னு கரெக்டாக. ஸோ இதை பற்றி கமெண்ட் சொல்கிறதா இருந்தால் என்னோடய நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா இப்போ நிறையா பேர் வந்து சூப்பராக இருக்குப்பா, இன்னும் கொஞ்சம் நல்லா செய்கிறப்பா, அடுத்து திருவாசகம் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கப்பா, பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு கதை மருந்த தேவையில்லை.